பண்ணியிருக்கேன் உன்னால் எப்படி தப்பிக்க முடியும் ஆனால் அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு சொல்லுது இந்த மாதிரி நான் பசங்க மேலாம் இதை யூஸ் பண்ண விரும்பல என்ன பண்ணுறது நான் யூஸ் பண்ணி ஆகணும் போல இப்படி சொல்லிட்டு அதுவும் ஏதோ ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணு இது லாய்டு மோந்து பார்க்கலன்னா இது வந்து ஏதோ சென்டோ டெஸ்மெல் மாதிரி இருக்கு அப்படின்னு மோந்துடுறான் ஆனால் அப்புறம் தான் புரியுது இது ஒரு பாய்சனு அங்கே அந்த பொண்ணு சொல்லுது உன்னோட எந்த விதமான ஸ்மெல்லும் இது மேலே ஒர்க் ஆகாது நான் திரும்பவும் சொன்னது தான் இது ஒரு பாய்சன் இது யாராலையும் க்யூர் பண்ண முடியாது அங்கே லாய்டுக்கும் இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது நான் நினச்சி பார்த்த மாதிரி இது அந்த மாதிரி பாய்சன் இல்லை எனக்கும் இப்போ தான் புரியுது இந்த உலகத்தில் நிறையவே பாய்சன் இருக்கு இருக்கு அதே மாதிரிதான் உன்னோட பாய்சன் அது வந்து உனோட மானாவோட டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு இந்த உலகத்துல சில ரேரான ஆளுங்களும் இருக்காங்க அவங்களோட பவர் அப்படி ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அவங்களோட மானா அது வந்து டிரான்ஸ்மிட் ஆயிருக்கனால அவங்களோட பவர்ஸ் அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் தான் பிலைட்டட் அப்படின்னு கூப்பிடுவாங்க இந்த பொண்ணு இருக்கால இவளோட பேரு த பாய்சன் பிலைட்டட் ஆனா ஒண்ணு இந்த மாதிரி நான் உன்னை கொல்ல ஆசைப்படல ஆனா சில பல நாளைக்கு உனக்கு பயங்கரமா வழி எடுக்க போகுது சரி நான் வந்து எங்களை போறேன் அப்படின்னு அங்க இருக்க அந்த பேரியர் மேல ஒரு கீ கடிக்க அப்படி தூள் தூளா ஓட ஆரம்பிச்சது இதெல்லாம் பார்த்து ஆற்றல் ரொம்ப ஷாக் ஆயிடுறான் இந்த மாதிரி உள்ளால என்னோட பேரியரையே உடைக்க முடியுமா அங்க அவளும் அப்படியே பந்து போயிடறான் இதெல்லாம் பார்த்துன்னு அவனும் புகழ ஆரம்பிக்கிறான் ஆனா அதுக்குள்ளேயே அங்க க்ரிம் வந்து சொல்து இந்த மாதிரி டைம்ல நீ அவள புகழ கூடாது சரி உன்னோட பாய்சன் அது வந்து என்னாச்சு அது ஒண்ணும் இல்லப்பா இந்த மாதிரி என்னோட ஸ்பெல்ல வச்சு நான் அதை கிளியர் பண்ணிருக்கேன் அவனும் அங்க ஹீலிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ணானா அதனால அதுவும் அப்படியே காணாம போயிடுது ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த பொண்ணோட ஹெட் குவார்ட்டர் அவளே எனக்கு காட்டி குடிப்பானு சின்ன ஹெட் குவார்ட்டர் அதை பத்தி நீ நான் சொல்ற அது வந்து சொல்ல போனா நான் செல்ஃபா கூட இருக்கும்போது போதுதான் கேள்விப்பட்டேன் அவதான் இவங்களை பத்தியே சொன்னா இவங்க எல்லாம் அசாசி கில்டா எனக்கு தெரிஞ்சு அந்த கில்டர்ல இருக்க ஒரு பொண்ணு தான் இவ்வளவு நினைக்கிறேன் இந்த கில்டர்ல மொத்தமா ஆறு பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம லாய்டு கிட்ட அவ்வளவு நிறைய விஷயத்த சொல்லிருக்கான் இதுக்கப்புறம் அங்க நம்ம லாய்டோ அந்த பொண்ண டிடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா இதெல்லாம் பார்த்து க்ரிம் ரொம்ப ஷாக் ஆயிடுது நான் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன்ப்பா ஏன்னா நீ வந்து அந்த பொண்ணோட கம்ப்ளீட்டான பிரசன்ஸ் எப்படி டிடெக்ட் பண்ண அதுதான் மொத்தமா எரேஸ் பண்ணிட்டுதானே போச்சு அது வந்து ஒரு வாட்டி கத்துக்கினா போதும் அது உனக்கே ஈஸி ஆயிடும் சரி ஏதோ ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் எப்படி நான் போய் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலன்னா இதுக்கப்புறம் தான் பின்னாடி எங்க சில்ஃபாரரா நெக்ஸ்ட் இன்ல அங்க அந்த பொண்ணு போய் சொல்றான் இந்த மாதிரி நான் மாட்டிக்கினேன் இருந்தாலும் நான் தப்பிச்சுட்டேன் அப்போ நான் நீ வந்து அவங்களோட கண்ணில் மாட்டிக்கினேன் ஆமா என்ன பண்றது அண்ணா நான் தப்பிச்சிட்டேன் எப்படியோ ஆனா நான் பார்த்தத சொன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க ஏன்னா அவங்க நிறையவே ப்ரொடக்சன் பண்ணிருக்காங்க அதுவும் ஸ்பெல் பான்ஸ் வாட எனக்கு அவங்க கண்டிப்பா வார்க்கு தான் ப்ரிப்பேர் ஆயின்னு நினைக்கிறேன் சரி நீ வந்து எதுக்கு அவனை மாதிரியே சொல்ல இருக்க நம்மளோட லீடர் அவன் வந்து நம்ம கூட இல்லைன்னு உனக்கே தெரியும்ல இங்க வந்து என்ன சொல்றீங்க அவன் வந்து கண்டிப்பா திரும்பவும் வருவான் சரி நான் ஒரு விஷயத்த சொல்லட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க ரெண்டு பேரும் மேலே பாருங்க எவனும் ஒருத்தன் நம்மள பார்த்துன இருக்கான் யாராவதுன்னு பார்த்தா நம்ம லாய்டு அவனும் பந்துங்கனே வரான் நீங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா பரவாயில்ல அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிரா இந்த மாதிரி என்னோட பாய்சன் என்ன ஒர்க் ஆகலையே நான் மேலே என்னது இவன் வந்து அந்த பையன் தானா அதாவது செவன்த் பிரின்ஸ் ஓ இவன் தானே அந்த பையன் இவன் தான் அந்த கியூட்டான லிட்டில் பாயா இவனால்தான் தான் அங்க நிறையவே ஸ்வாட் வந்து ப்ரொடியூஸ் ஆயினிருக்கா நான் கேட்ட மாதிரி தான் இவன் வந்து நார்மலா தான் ஆக்ட் பண்ணிருக்கான் அதையும் தனி நிறையவே எபிலிட்டிஸும் இருக்கு நீ வந்து என்னோட ஹெட் குவார்டரோட லொக்கேஷனை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு மேலேயும் நீங்களே இது போக முடியாது இது கேட்டிருக்க லாய்ட் அவனோட பேரியரை டீஆக்டிவேட் பண்ணிடுறான் ஏய் உனக்கு என்ன பைத்தியமா நீ வந்து எதுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் பேரியர் எடுத்த இப்ப நம்ம என்ன பண்றது அப்படியெல்லாம் நீ சொல்லாத இந்த மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா இவங்களோட தனித்தனி விதமான பவச நான் வந்து டேஸ்ட் பார்க்கணும் அதுக்கு மேல நான் யூஸ் பண்ண போற டெக்னிக் டாவோடு இந்த பிளவர் ஆஃப் ஓரியன்ட் கிரீம் நீ வந்து தள்ளியரு இங்க வராத அட்லீஸ்ட் நீ பேரியர் ஆச்சு போடலாம்ல அதுக்குள்ளே அங்க சண்டே ஆரம்பிச்சது அவன் அங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான் நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி இந்த காலத்துல இருக்க பிரின்ஸுங்க எல்லாம் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்து வச்சிருப்பாங்கன்னு பரவாயில்ல இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு ரொம்ப எனக்கு உதவுது இதை வச்சு அவளை பயங்கரமா டிஃபன் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அவனு தாக்க ஆரம்பிக்கிறானா இப்பதான் இவனே நோட்டீஸ் பண்றான் இவனால பிளெக்சிபிளா நகர முடியுது அங்க அவனு தாக்கும் போதே சொல்றான் என்னோட எபிலிட்டியை பத்தி நான் சொல்லல என்னோட எபிலிட்டி அது வந்து என்னன்னா பிளெக்சிபிலிட்டி என்னால எப்படி என்னோட பாடியை மூவ் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த விதமான சின்ன கேப் இருந்தாலும் அதுக்குள்ளேயே என்னால பூந்து போக முடியும் நான் தான் கிராப் பிலைட்டட் என்ன சந்தில போற ஒரு பெரிய எலினே சொல்லுவாங்க தெரியுமா அங்க லாய்டே வச்சு இருக்காங்க என்னோட பவர்ஸ் அது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு இவங்க கூட சண்டை போறது ஜாலியா இருக்க போகுது ஆனா அதுக்குள்ளேயே பின்னாடி இன்னொருத்தனும் வந்து பவர் யூஸ் பண்ணேன் திடீர்னு லாய்டு வந்து அப்படியே கீழே குஞ்சிடறான் அவனுக்கு ஒன்றும் புரியல இன்னும் ஆச்சு எனக்கு என்னோட பாடி வந்து ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது அப்புறம் தான் அங்கே ஒரு மொட்டையனோ வந்து சொல்றான் இவன் தான் க்ரோ இதுதான் என்னோட பவர் வந்து எப்பயுமே டேமேஜ் சைலண்டா இருந்து தான் கொடுப்பான் ஆனால் அதுக்குள்ளே லாய்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்கே தாவ ஆரம்பிக்கிறானா இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆயிடறான் அவன் வந்து ப்ரூட்டல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி என்னோட மேஜிக்கை அப்படி இது பண்ணிட்டான் அங்கே அந்த மொட்டையை தாக்க வருவானா திடீர்னு பார்த்தா அங்கே ஏதோ பிசு பிசுப்பா அவங்க ரெண்டு பேர் மேலே ஒட்டிக்குது அதான் அந்த மொட்டையை அவனை பத்தி சொல்றான் என்னோட பேரு கலீலியா நான் ஒரு ஸ்பைடர் என்னோட மாணவ இந்த மாதிரி நோட் பண்ண முடியும் இது கேட்டு இருக்க ஆளு வந்து எப்படி அங்க தப்பிச்சிடறான் அங்க தப்பிங்க சொல்றான் இவங்களோட எபிலிட்டி அது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு அதாவது ஒருத்தனால வெப கிரியேட் பண்ண முடியுது அதையும் தாண்டி அந்த அந்த பொண்ணால பாய்சனை உருவாக்க முடியுது அவங்களோட எபிலிட்டி மாதிரியே இது சிம்லரா இருக்கு ஆனா அதுக்குள்ள இன்னொரு ஒரு பொண்ணு அங்க தாக்க ஆரம்பிச்சது அங்க அந்த பொண்ணு தாக்கின்னு இருக்கும்போதே சொல்லுது ஆமா நீ வந்து எதுக்கு சிச்சுன்னு இருக்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் உன்னை மாதிரி ஒருத்தன நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல உன்னோட பயத்தை நீ எங்கேயாச்சும் தொலைச்சிட்டியா என்ன அதை நினைச்சா எனக்கே ஒரு மாதிரி சயமா இருக்கு நீ வந்து கவலைப்படாத உன்னோட அந்த ஃபியர் அதை தேடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் எப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அதோட காலில் குத்துதா அங்கே பார்த்தா லாய்டுக்கும் ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது என்ன வலி வந்து தெரியுதா ஏன்னா இதுதான் என்னோட பவர் என்னோட பேரு டாலியா என்ன ஹண்ட்ரட் பெயின்ஸ் சொல்லுவாங்க என் முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட என்னோட பெயினை ஷேர் பண்ணிக்க முடியும் இதை கேட்குற லாய்டுக்கும் அவ்வளோ ஜாலியாக இருக்கு இந்த மாதிரி யூனிக்கான எபிலிட்டியா நான் இது பார்த்ததே இல்லை அங்கே அந்த பொண்ணுமே அவங்க கூட ஜாயின் ஆயிது எல்லாருமே அவங்க அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு ரேன் நீ வந்து உன்னோட பாய்சனை யூஸ் பண்ண தேவை என்னப்பா உன்னோட ஃபியரை வந்து நீ கண்டுபிடிச்சியா அதை கண்டுபிடிச்சிட்ட உன்னோட ஷேம் அதை வந்து கண்டுபிடிக்கலாமா ஆனால் அதுக்குள்ளேயே லாய்டை சொல்கிறான் உண்மையை சொல்ல போனா என் அது ரெண்டுமே இல்ல அப்படின்னு அவனோட காலை ஹீல் பண்றானா இதை பார்த்து எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அங்க அவன் ஹீல் ஆனால அந்த பொண்ணுமே ஹீல் ஆயிடுத்து ஓ இதுதான் உன்னோட பவரா சரி நானும் என்னோட திறமையை காட்ட வேண்டியதான் இப்படின்னு ஒரு மேஜிக் யூஸ் பண்ண அவன் கிட்ட இருக்க ஒரு துணி பார்த்தா ஒரு வெப்பனா மாறிது சரி என்னோட பவரை வந்து காட்ட வேண்டியதான் செல்ஃபா இந்த ஸ்டைல அப்படியே செல்ஃபா அதை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிக்கிறானா இதை பார்த்து அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த நைட் உமன் அதோட ஸ்டைல் அந்த பொண்ணு பொண்ணுமே யோசனை இருக்கு இந்த மாதிரி இந்த செவன்த் பிரின்ஸ் இவன் உண்மையிலேயே யாரு தான் ஏன்னா இந்த பையன் சோசரியிலேயே ரொம்ப டேலண்டடா இருக்கான் மார்ஷியல் ஆச்சவனுக்கு தெரியுது இங்க வந்து இன்னதான் நடக்குது இப்படி இவனும் யோசனை இருக்கும் போதே அவனும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறானா அவனும் அங்க அப்படி இப்படின்னு தப்பிக்க ஆரம்பிக்கிறான் என்ன ஆச்சு உன்னோட பிளெக்சிபிள் பாடியால இதை பிளாக் பண்ண முடியலையா என்ன அது யூஸ் பண்ண ஆனா ஆளு பார்த்தா அங்க சாஃப்டிங் பண்ணிடுறான் அவனோட பாடியை இதனால இன்னதான் அடிச்சாலும் அவளுக்கும் இம்பாக்ட் வந்து ஆகாது இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் தாக்க வராங்களா பின்னாடியே அவனும் அங்க வாத்தியால தாக்குறான் தள்ளிப்போ தள்ளிப்போன்னு ஆனா ஆளு தப்பிச்சிடறான் இதனால அந்த மொட்டை வந்து தூரமா போய் வந்துடுறான் இந்த சைடு அந்த பர்சனாக இருக்கா அவனை தாக்கி நினைக்கும் போதே இவனை சொல்கிறான் நீ தான் அது நீ ஸ்டாப்னு சொன்னோடனே என்னோட பாடி வந்து ஹெவியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது ஆனால் இருங்க இவன் எக்ஸ்ப்ளோர்டுன்னு சொன்னா ஏதாச்சும் எனக்கு நடக்குமா என்ன அதாவது வாமிட்டிங் அந்த மாதிரி என்ன சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து அவனை தாக்கிட்டேன் இருந்தாலும் அவன் சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியாது ஏன்னா அது ஒரு கஸ் இதுக்கப்புறம் அந்த மொட்டையும் ரொம்ப ஷாக் ஆயிடறான் இவனால எப்படி அவங்க ரெண்டு பேரும் தோக்கடிக்க முடிஞ்சது அதுக்குள்ளேயே அந்த வெப்ப ஓட்டின்னு இருக்கா இவனும் இழுக்கு அப்படியே அவளோட ட்ரெஸ் எல்லாமே இது வைத்து உனக்கு வந்து அறிவே இல்லையா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதான் என்ன நான் என்ன பண்றது சரி நீ பாக்காத இதுக்கப்புறம் அவங்க லாய்டோ வந்து அந்த பொண்ணு தாக்க ஆரம்பிச்சிடறான் அந்த பொண்ணு சொல்லுது இந்த மாதிரி நீ என்ன ஹேர்ட் பண்ணக்கூடாது நீ ஹேட் பண்ணனா உனக்கு வந்தா ஹேட் ஆகும் ஏன்னா நம்ம ரெண்டு பேரோட பாடியோ லிங்க் ஆயிருக்கு அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா நீ வந்து என்ன தாக்க கூடாது அப்படியா அந்த வலியை நான் உணனுறனே இப்படின்னு அவனை தாக்க அந்த பொண்ணு போய் தூரம் ஆயிடுச்சுக்குது அதே மாதிரி நம்ம ஆளுக்கும் அங்க வலிக்குது இருந்தாலும் ஆளு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அதுக்குள்ளேயே அந்த அந்த வெப்பனை போச்சுன்னு சொல்றேன் இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் செவன் அதுக்குள்ளேயே அவன் தாவோட மூவ் யூஸ் பண்ணி அவனை பயங்கரமா தள்ளி விட்டுறான் சைடு அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போயிடா அங்க ரெண்டு பார்த்தா ஒன்னும் சொல்றேன் சொல்றான் நீ ஏன் உன்னோட பாய்சன் மூவ் யூஸ் பண்ண மாட்டேன் அதை யூஸ் பண்ணல ஆனா அதுக்குள்ளேயே இந்த மொட்டையை வந்து சொல்றான் இந்த மாதிரி நீ அப்படி ஒன்னே சொல்லாத இவளால அவளோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த பாய்சன் பார ஆரம்பிச்சதுன்னா எல்லாருமே அஃபெக்ட் ஆயிடுவாங்க அதனால வேணாம் ஆனா லாய்டுக்கும் இப்பதான் புரிய ஆரம்பிக்குது எதுனால இந்த பொண்ணு யூஸ் பண்ணலன்னு லாய்டு நல்லா நோட்டீஸ் பண்ண வரைக்கும் இவங்க யாராலையும் அவங்களோட பவர்ஸ ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனா அதுக்குள்ளேயே இந்த மொட்டையும் வந்து பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறானா திடீர்னு லாய்டு பின்னாடி போய் எதோ ஒன்னு பண்றான் இதனால மொட்டையும் பயங்கரமா காத்துறானா இதை பாக்குற அங்க ரொம்ப கவலைப்பட்டு தாக்க வரா என்னதான் தாக்க நடக்கனாலும் அங்க ஒரு பேரியர் கிரியேட் பண்ணிடுறான் ஏய் நீ வந்து கவர்னர் இந்த மாதிரி ஒன்னு பாய்சன் அது வந்து எல்லாத்துக்கும் லீக் ஆகுது ஆனா நீ இப்படி பண்ணிருக்கிய ஆனா இப்பதான் அங்க அந்த மொட்டைய சொல்றான் நீ வந்து கவர்னர் என்னோட பவர் வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு அங்க லாய்டு இப்பதான் சொல்றான் இந்த மாதிரி நீங்க கவலைப்பட தேவை இல்ல உங்களோட பாடியில நான் இன்ஜான்மெண்ட் பண்ணிருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாடி மேல பண்றது இதனால உங்களோட மனம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போகாது அதனால உங்களோட மனவ உங்களோட கண்ட்ரோல வச்சு யூஸ் பண்ண முடியும் இதெல்லாம் கேட்டுனருக்கு மொட்டை வந்து அழுவ ஆரம்பிக்கிறேன் இப்பதான் லாய்டே சொல்றான் மத்தவங்களாம் இங்க வாங்க உங்களுக்கும் இன்ஜான்மெண்ட் பண்றேன் இதனால லாய்டு வந்து எல்லாருக்கும் இன்ஜாய்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறானே அவங்களோட பவர்ஸ் அவங்களோட கண்ட்ரோல இருக்கு அங்க இவன் இவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான் என்னால பேச முடியுது பாலை ரொம்ப வருஷம் கழிச்சு என்னால இப்படி பேச முடியுது ஆமா அதே இந்த மாதிரி நானும் யாரையுமே பார்க்காம அவங்கள ஹெட் பண்ண முடியாது ஆனா இந்த சைடு நம்ம ரெண்டு வந்து அங்க ஒரு மாதிரி உக்காந்து அங்க அந்த மொட்டையும் போய் கேட்கறான் அம்மா என்ன ஆச்சு இந்த மாதிரி அவன் தோட்டனால்தான் நீ இப்படி இருக்கேன் என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல எதுக்கு சோகமா இருந்தா இந்த மாதிரி என்னோட பாய்சன் அது வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல வந்து அதுக்கெல்லாம் கொல்லப்படாத இனிமேலாம் உன்னால பாய்சனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் இந்த சைடு நம்ம லாய்டுக்கும் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இருக்காங்க அதுவும் நம்ம ரெண்டோட ட்ரெஸ் தான் அவ்வளோ கத்தின்னு இருக்கா நீங்க எதுக்கு என்னோட ட்ரெஸ் அவனுக்கு போட்டு விட்டுன்னு இருக்கீங்க இவன் வந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா இவன் தான் நம்மளை காப்பாத்தினா அதனால நம்ம வந்து இவனுக்கு ஒரு வெல்கம் பார்ட்டியே வைக்க போறோம் ஆனா அந்த பொண்ணு சொல்றான் இந்த மாதிரி அவன் ஒரு இனிமே அவனுக்கு வந்து நம்ம எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும் க்ரிமோ வந்தாங்க சொல்ல இந்த மாதிரி எனக்கு அந்த வார பத்தி எல்லாம் தெரியல ஆனா அவனோட ஹாபி தான் இந்த மாதிரி சோட எல்லாமே அந்த மாதிரி உருவாக்குறது யாருக்கு தெரியும் ஒரு பிரின்ஸுக்கு இந்த மாதிரி ஹாபிலாம் இருக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அங்க சண்டை போட்டுன்னு இருக்காங்் கேட்கறாங்க இதுக்கப்புறம் லாய்டும் கேட்கிறான் ஆமா அவங்களோட பவர்ஸ் எனக்கு திரும்ப காட்டுங்க ஆனா அவங்க பார்த்தா இது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கான ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நாங்க வந்து இதை சொல்லிதான் ஆகணும் ஏன்னா நீ வந்த நாள் தான் எங்களுக்கு ஒரு நியூ வழி கிடைச்சிருக்கு ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா இருந்தாலும் அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு எங்களோட லீடர் அவனுக்கு வந்து ஒரு டெலிபோர்டேஷன் பவர் இருந்தது அவனால டெலிபோர்ட் ஆக முடியும் ஒரு நாள் அதே மாதிரிதான் அவன் பாலைவன சைடுக்கு போனா அங்க இருக்க ஒரு வித்தியாசமான பொருள் எல்லாத்தையும் எனக்கு எத்தனை வந்து தந்தான் அவனுக்குன்னு ஒரு ஆசை இருந்தது அதாவது அவன் ஒரு அசோசியேஷனை கிரியேட் பண்ணணும் அதுல வந்து நாங்க என்ன பண்ணோம்னா ஹாஸ்பிட்டலில் எந்த வேலையெல்லாம் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலையோ அந்த வேலை எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் இதனால நம்மள பற்றி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன நம்ம வந்து இந்த அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே போய் வாழ ஆரம்பிப்போம் இப்படி இவன் சொல்ல இருக்கும் போது அந்த டெலிபோர்டேஷனாக ஒர்க் ஆகி இவன் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோட் ஆயிடறான் அங்கே இதனாலேயே அவங்களும் ரொம்ப காலப்படுறாங்க இந்த மாதிரி இவன் திரும்பவும் டெலிபோட் ஆகிட்டானா முக்கியமான நேரத்தில் தான் இந்த மாதிரி இவன் டெலிபோட் ஆயிடறான் இதெல்லாம் நம்மளால அங்கே லாய்டு கிட்ட சொல்ல இருக்கான் ஓ எனக்கு வந்து இப்போதான் புரியுது அவனோட டெலிபோர்டேஷன் ஸ்கில் இதை பற்றி அவளுக்கும் இவங்களுக்கு வந்து தெரியல அங்கே அவரும் சொல்றாரு இந்த மாதிரி அது ஒன்றி சக்ஸஸ் ஆயிருந்தா எங்களோட ஃபியூச்சர் அது வந்து ஷைனாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோம் அதாவது லாய்டோஸ்டிக் ஆளுங்க அவங்க வந்து வாருக்காக ப்ரிப்பேர் ஆகினு இருக்காங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆனால் அதுக்குள்ளே டெலிபோர்டேஷன் லெட்டர் அதுவும் லாய்டு முன்னாடி வந்தது இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க செல்ஃபாவும் அங்கே லாய்டை தேர்ந்து வந்திருக்கா எனக்கு வந்து இங்கிலேருந்தா லாய்டோட சென்று வந்துருக்கு லாய்டு வந்து இங்கே ஆளை காணுமே அங்கே சீரோவும் அங்கே இருக்க ஒரு நோட்டீஸை காட்டுது இங்கே பாருங்க இதுக்கப்புறம் அந்த லெட்டரை ஆல்பர்ட் கிட்டத்துல வந்து காட்டுறாங்க அதை பார்த்து ரொம்ப ஷாக் சாக்காயிரம் ஏன்னா லாய்டு வந்து அவங்க கூட லாய்டஸ் டொமைனுக்கு போயிருக்கான் அதுவும் அந்த அசாசினேஷன் கில்டு கூட அங்க ஆல்பர்ட்டுக்கும் ஒன்னும் புரியல அசாசினேஷன் கில்டு கூடியா இல்லன்னா அவங்க வந்து நம்ம லாய்ட கிட்னாப் பண்ணிட்டாங்களா இல்லன்னா ஆஸ்டேஜ் அவங்க வச்சிருக்காங்களா இப்படி ஒன்னும் ரொம்ப குழம்பு இருக்கும் போது அங்க செல்ஃப் அவங்க அந்த துணியத்தை வந்து வைக்கிறா இது வந்து அந்த ஹெட் குவார்டர்ல இருந்து தான் எனக்கு அப்போ நான் என் தம்பியோட நிலைமை அப்படின்னு ரொம்ப கோமா பேட்டில் இடலாம் அப்படின்னு சொல்லிடுறான் அவ்வளவுதானே உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் இதுக்கப்புறம் நம்ம லாய்டையும் அவங்களே காட்டுறாங்க அவங்களும் சம வேகமாக வேற ஒரு எத்துக்கு போயின்னு இருக்காங்க வேற எங்க லோடஸோட டொமைனுக்கு தான் அங்க போய் இவங்க என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சிக்கணும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்க ஒரு பெரிய சம்பவம் இருக்க போது சோ அதை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்ணி இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன் பிளேலிஸ்ட் செக்ஷன்ல நான் வந்து கிளியராவே மென்ஷன் பண்ணிருக்கேன் அதாவது எதெல்லாம் ஆன் கோயிங் எதெல்லாம் பினிஷ்டு சீரீஸ் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா அங்க போய் செக் பண்றேங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் எபிசோட டெய்லி போடுங்க அப்படின்னு கேக்குறீங்க ஆன் கோயிங் அனிமேனால அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதனால வீக்லி ஒன்ஸ் தான் வரும் இவங்க இந்த வீடியோ எங்கேயும் வச்சதுனால நான் இந்த வீடியோவை இங்கே முச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ பார் வாட்சிங் சைனரா